யுக் அரிஷோடைய டைரக்ஷனில் யூகி மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியில் நரேன், கதிர், நைட்டி அவர்கள்லாம் ரொம்ப முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. லேடி கெட்டப்பில் பவியும் ஆனந்தியும் ரொம்ப முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய கதையை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆகிடுது. அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக ரெண்டு டீம் அமைக்கிறாங்க. இந்த ரெண்டு டீமுமே ஒரு எம்எல்ஏ அவர்கள் தான் அமைக்கிறாரு. ஒரு டீம் டிடெக்டிவ் ஏஜென்ட்டான நரேனும் கதிரும் அவர்கள் தான் உள்ளே வராங்களே. இன்னொரு டீம் ஒரு அடியாள் டீம் அமைக்கிறாங்க. அந்த அடியாள் டீமில் நாட்டி அவர்கள் தான் வராரு. இந்த ரெண்டு குழுவும் சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத துப்பு துளக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதை எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி தான் அமைச்சிருக்காங்களே. பொதுவாக இது கூட ஒரு ரெண்டு கதை லிங்க் ஆகுது. ஒன்று வாடகத்தாய், இன்னொன்று ஒரு ஆக்டருக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனையை வச்சும் இந்த கதை நகர ஆரம்பிக்குது. பொதுவாக கதையில் சில விஷயங்களை கொண்டு வந்து குழப்பி வச்சுருக்காங்க. நீ யூகி, நீ யூகி அப்படின்ற மாதிரி மொத்தமாக சேர்ந்து சில குழப்பத்தில் பாதி நேரம் இந்த கதைக்குள்ளேயே ஓடுற மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் தான் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கதைக்குள்ளே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்டிங், எல்லாருடைய ஆக்டிங்குமே ஒரு பர்ஃபெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கதையை யூகி அப்படின்ற மாதிரி வைக்காம கொஞ்சம் தெளிவாக வச்சுருந்தா ரொம்பவும் நல்லா இருந்திருக்கும். படத்தோடைய எண்டான கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஸ்டோரியை வச்சு அமைக்கிருக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாத்தையும் கிட்ட கொண்டு வந்திருக்கிறதுனால ரொம்ப பெருசாக ஆயிடுச்சுன்னா அப்படின்னு தெரியல. நரேன், கதிர், நாட்டியோடைய ஆக்டிங்கை சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு குழு அமைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு குழு அமைச்சிருந்தாலே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம். படத்தை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே ரெண்டு குழுவை காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் படம் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே போயிடுச்சு. மற்றபடி படத்தில் மியூசிக் அந்தளவுக்கு எடுபிடிக்கவே இல்லை. ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் கொஞ்சம் தாங்கி பிடிக்கலன்னா கண்டிப்பாக படம் டோட்டலாகவே கீழே சரிஞ்சிட்ருக்கும். ஒரு இடத்துல சஸ்பென்ஸை வைக்கலாம். ஆனால் படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படம் ஒரு குழப்பமாக தான் அமையுமே. இந்த படத்துக்குள்ளே அப்படி ஒரு குழப்பத்தை தான் வச்சுருக்காங்களே. இருந்தாலும் படத்தை கண்டிப்பாக நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு இந்த கதையோடைய ஃபுல் டீட்டெயில் புரியலாம். அப்படி இல்லைன்னா நானும் படம் பார்க்க போனேன் அப்படின்னு சீட்டில் உட்கார யாருக்குமே கண்டிப்பாக இந்த கதை புரியாது. கண்டிப்பாக இந்த மூவியாக பார்க்கணுன்னு போகிறவங்க எல்லாருமே இந்த மூவியை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் புரியுமே. இல்லைனா நானும் படம் பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி வருவீங்களே. அதனால் இந்த மூவியை விருப்பப்படுறவங்க மட்டும் தேட்டரில் போய் பாருங்கள்.